வெல்கம் டு மக்கள் ஜங்ஷன் யூடியூப் சேனல். ஐயா, உங்க பேரு? குப்பிசாமி. எங்கிருந்து வரீங்க? மணியனூர். சரிங்க. நீங்க நாட்டு மாடுகள் மட்டும்? நாட்டு மாடு தான் வியாபாரம் பண்ணாங்க. சரிங்க. ஆமாங்க. மாடு கடைசியில் ஒரு 4 மாடு இருக்குது. இல்ல, அதெல்லாம் கறக்குற மாடு. ஆமா. இது வியாபார சந்தைக்கு. இது இப்ப நான் சந்தை கூட இருந்து 50 வருஷமா வரேன். இந்த மயிலைங்க, ரொம்ப நன்றிங்க. நல்லது. இந்த எடுத்துரு. இந்த மோர்பாளையம் சந்தையில ஏகப்பட்ட மாடுகள் வந்திருக்கு. இது வியாழக்கிழமை சந்தை. இது காலையில் 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. புதன்கிழமை நைட்டே கூட வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நிறைய நாட்டு மாடு ரகங்கள் நிறைய வந்திருக்கு. நீங்கள் இந்த சந்தையினுடைய சுங்கவரி கூட 1 மாட்டுக்கு 1 ரூபா தான். நடந்து பிடிச்சிக்கிட்டு வந்தால் 1 ரூபா தான் அந்த சந்தை நடத்துகிறவங்க சொல்கிறாங்க. இது வந்து வட்டூர் கிராம மக்களுக்காக பயன்படுத்தப்பட்ட, அதாவது அந்த சந்தைக்கு வந்து அவங்க தான் நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் மயிலை ரகங்கள், மற்ற செவலை, எல்லா ரகங்களும் இங்கே வந்துட்டுருக்கு. நாட்டு மாடுகள் நிறைய வர்றதுனால இப்போ நீங்கள் மாட்டுத்தாவணி, பழையகோட்டை மாட்டுத்தாவணி சந்தையில் குறிப்பிட்ட மாடுகள் வர்ற மாதிரி இங்கேயும் மாட்டு ஏகப்பட்டது வந்துட்டுருக்கு. நமது வேட்பாளர் வைத்தால் நன்மை பல ஏராளமாய் சந்திக்கும். ஒரே பண்ணிட்டா
ஐயா, இது என்ன ரக மாடுங்க? அது ஆ ஹெச்எஃப்ங்களா? என்ன ரேட் வருதுங்க? இது 40 வருதுங்களா? வித்துட்டீங்களாங்க? விற்கிறக்காக பார்த்துட்ருக்கீங்க. இது எவ்வளோ லிட்டர் பால் கறக்கும்? 13 லிட்டர் கறக்கும். எத்தனாவது இது இதுங்க? அது ஏ தலைச்சது. ஓ சரி சரி. ஒரு மாடு தான் கொண்டாந்துருக்கீங்களா? ஒரு மாடு தான் கொண்டாந்துருக்கீங்க? ரெண்டு கொண்டாந்துருக்கீங்க? நீங்களே வளர்த்தி இது பண்ணுறீங்களா? எந்த எங்கே வளர்த்துறீங்க? வடவத்தூருங்களா? சரி சரிங்க. எவ்வளோ காலமாக சந்தைக்கு வந்துட்ருக்கீங்க? ஆ, மாடு வச்சுருந்தா மட்டும்தான். அடிக்கடி வர்றதில்ல, மாடு வச்சுருந்தா மட்டும் வர்றீங்க. ஓ ரைட் ரைட் ரைட். இது என்ன ரகம்னு சொல்லுவாங்க? ஹெச்எஃப்ல என்ன கலர் பார்த்து சொல்லாங்க? கருப்பு கலர். கருப்பு வெள்ளைங்க. இப்போ சென்னையாக இருக்குங்களா? கண்ணுக்குட்டி போடுற கண்ணுக்கு கண்ணு இருக்குங்க. ஏண்ணா என்னங்க? ஓ கண் இல்லாமே கை கறவைங்களா? ஓ சரி சரிங்க. 10 லிட்டர் கறக்குங்களா? 13 லிட்டருங்க. காலையில் மட்டும் ரெண்டு நேரம் சேர்ந்துங்க. ரெண்டு நேரம் சேர்ந்து 13 லிட்டர் கறக்குங்களா? சரி சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளேயே டீ கடையும் போட்டு விற்றுட்ருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டியெல்லாம் இருக்குது. கண்ணுக்குட்டி ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாம் விற்பனைக்கு தான். நல்ல அழகழகான மாடுகள் வந்திருக்கு விற்பனைக்கு. ஐயா, இது என்ன ரகங்க? ஐயா, இது என்ன ரகம்? பெங்களூர் ரகங்களா? சிந்து. இது நீங்கள் விற்கிற கொண்டு வந்திருக்கீங்களா? ஐயா, விற்கிற கொண்டு வந்திருக்கீங்களா? எவ்வளோங்க இந்த மாடு? என்ன என்ன ரேட் வருது? 37 சொல்லிட்டு இருக்கீங்களா? சரிங்க சரிங்க. எங்கேருந்து வர்றீங்க? சேலம்ங்களா? சரி சரிங்க. எங்கெங்கிருந்தெல்லாம் இங்கே வந்துட்டுருக்காங்க அந்த சந்தைக்கு? ஓஹா, இது வந்து வளர்ப்பு மாடுங்க. இது பால் கறக்குறதுங்க. 13 லிட்டர் கறக்கு. கண்ணுக்குட்டி இருக்குதுங்களா? கண்ணுக்குட்டி இல்லைங்க. கண்ணுக்குட்டி இல்லாமல் கறக்குறதுங்க. எவ்வளோ நாளில் கண்ணுக்குட்டி விட்டுட்டு கறக்க ஆரம்பிக்கீங்க? போட்டலேருந்து காலக்கண்ணாந்தான் எடுத்துருவீங்க. எடுத்துகிட்டு இப்போ கறக்கற கொட்டலாம். ஓ சரி 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 சரிங்க. மற்றக்கண்ணாந்தான் வளர்க்குறீங்க. இப்போ எத்தனை மாடு கொண்டு வந்திருக்கீங்க? 5 மாடு கொண்டு வந்திருக்கீங்க. எத்தனை விற்றுருக்கீங்க? 5 அப்படியே தான் இருக்குங்க. ஓ, காலை எத்தனை மணிக்கு வந்தீங்க? 4:30 வந்துட்டீங்க. மோர்பாளைய சந்தைக்கு 4:30 வந்துட்டீங்க. இப்போ நான் நாளைக்கு மாடு கொண்டு வருவீங்களா? நாளைக்கு வரமாட்டீங்க. நாளைக்குங்க முத்துநாய்க்கு மட்டும் போயிடுவீங்க. அங்கே எப்படிங்க? இங்கே சந்தையோட அந்த சந்தை எப்படி இருக்குங்க? பரவாயில்லைங்க. இங்கே எத்தனை மாடு இன்றைக்கி வந்திருக்குங்க சுமாரா? 1000-1000 மேலே இருக்குங்க. சரி சரிங்க.
இது 37 சொல்றீங்க, இது என்ன ரேட்டிங்க சொல்றீங்க? இது கறந்துகிட்டு இருக்குதுங்களா? 27.5 சொல்றீங்களா? இது கறந்துட்டு இருக்கு. அது என்ன ரேட் சொல்றீங்க? 23. இது 23ங்க. ஆ ஹா ஹா. அது வந்து 22.5. எதுங்க? இது இதுவா? 23ங்களா? அது 22.5. ஓ சரிங்க சரிங்க. மேலே அந்த கருப்புங்களா? ஓ சரி சரிங்க. இது 26.5 சொல்றீங்களா? ரைட் ரைட். வாங்கிட்டு வந்தாங்க 10,000 கேக்குறாங்க. ஆமா வேலை எல்லாம் தண்ணி பில்லு இல்லைங்க ஐயா. ஆமா லேட்டு அடிமட்ட வேலைங்க. ஏகப்பட்ட பணம் போதுங்க ஐயா. ஒரு நீ வியாபாரம் இல்லைங்க ஐயா. எடுத்துட்டு போய் ஒரு 10 நாளைக்கு நிறுத்திங்க ஐயா. தட்டி தவிடு வச்சு எதாவது முதல்ல பண்ணலாசா ஆகும். ஆமாங்க ஐயா. நாங்கள் ஒரு 10-20 வருஷமா வந்துட்டு இருக்கிறேங்க ஐயா. நம்ம பணம் அடி வாங்குதாங்க ஐயா. 7 மாட்டில் 3 மாடு தான் வித்துக்குதுங்க ஐயா. ஆமாம் 3 தான் வித்துருக்குது. 4 விற்கல வரல. பணம் போகுது, ஏகப்பட்ட பணம் போகுது. ஒரு 20. ஆமாம் ஒரு 20,000 அடி வாங்குதுங்க ஐயா. ஒன்றும் பண்ணமில்ல, நாங்களும் வட்டிக்கு வாங்கிட்டு வரோம் பணம். ஆமாம் மழை காயணுங்க ஐயா. மழை பெஞ்சா தான் பணம் சம்பாதிக்க முடியும். ஆமாங்க ஐயா. பெருமாள் கோயில் அங்கெல்லாம் நிறைய மாடுலாம் நிறைய இறங்குதுங்க ஐயா. ஆமா கொண்டாந்து விற்கிறீங்க தான் வராங்க, வாங்குறீங்க வரலீங்க ஐயா. ஆமா எந்த மீதா இருக்குங்க? ஆமாங்க. சரிங்க, ரொம்ப நன்றி. சரிங்க ஐயா. உள்ளே பார்த்தீங்கன்னா டீ கடையும் இருக்கு. உள்ளேயே சின்ன டென்ட் போட்டு உள்ள சின்ன சின்ன வியாபாரமும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி.